நாதஸின் செய்திகள் என்று வழங்குவதற்காக நான் திரு வெங்கடம். ஒடிசாவின் பூரி மாவட்டத்தில் உள்ள ரகராஜ்பூருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்றார். அப்போது அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திர தினத்தின் போது செங்கோட்டையில் பேசிய பிரதமர் மோடி, பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்திருந்தார். பட்ஜெட்டில் அதற்கான நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த திட்டம் குறித்து சில பகுதிகளில் சில கருத்துக்கள் நிலவலாம். ஆனால் இந்தியாவின் கைவினை திறனை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டம். நமது நாட்டின் மென்திறன், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ், இத்தகைய கைவினை கலைஞர்களிடம்தான் இருக்கிறது. அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய இந்த விஸ்வகர்மா திட்டம் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 17 தொடங்கப்படும் என்று கூறினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து கடந்த ஜூலை 14 நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 விண்கலம் 40 பயணமாக புவி சுற்றுவட்ட பாதையை கடந்து நிலவு சுற்றுவட்ட பாதையின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதனை பெங்களூருவில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். தற்போதைய நிலையில் சந்திராயன் 3 100 கிலோமீட்டர் தொலைவிலான நிலவு அடுக்குகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி 23 மாலை 5:47 நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் 3 விண்கலம் தரையிறங்க இருக்கிறது. இந்த நிலையில் சந்திராயன் 3 விண்கலத்தில் உள்ள உந்துவிசை கலனிலிருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட உந்துவிசை கலன் மற்றும் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளது. விக்ரம் லேண்டரின் உயரம் நாளை, அதாவது ஆகஸ்ட் 18 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 குறைக்கப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் சந்திராயன் 3 நிலவின் சுற்றுப்பாதையில் பயணிப்பதை ஐரோப்பிய விண்வெளி மையம் மற்றும் இஸ்ரோ இணைந்து கண்காணித்து வருகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சிம்லாவின் பல பகுதியில் உள்ள கட்டடங்கள் தரைமட்டமாகின. இது தொடர்பாக இமாச்சல பிரதேச முதல்வர் சுப்பீந்தர் சிங் சுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, சிம்லா ஒரு 100 பழமையான நகரம். இங்கு சிறந்த வடிகால் அமைப்பு உள்ளது. மலைகளின் கட்டடக்கலை கொள்கைகளை கடைபிடித்து கட்டப்பட்ட அனைத்து பழைய கட்டடங்களும் நிமிர்ந்து நிற்கின்றன. ஆனால் நகரில் சில கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. அந்த கட்டடங்கள் உரிய கட்டமைப்பு மற்றும் தரத்துடன் கட்டப்படவில்லை. வெளி மாநிலங்களான பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்த கட்டட தொழிலாளர்களை வைத்து எந்த விதிமுறை மற்றும் திட்டமிடல் இல்லாமல் மாடி மாடியாக கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. இந்த விபத்துகளுக்கு அதுவே முக்கிய காரணம். மேலும் எங்கள் மாநிலத்தில் போதுமான கட்டுமான தொழிலாளர்கள் இல்லை என்றும் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, நீட் விவகாரத்தில் திமுக ஒரே நிலைப்பாடுதான் கொண்டுள்ளது. அது நீட் வேண்டாம் என்பதுதான். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை என்று உறுதி கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவுப்படி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும். முதற்கட்டமாக 10 TMC தண்ணீர் மட்டுமே திறந்துவிட்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்புப்படி நமக்கு வரவேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர வேண்டும் என்பதுதான் தமிழகத்தின் நிலைப்பாடு என்றார். மேலும் சேலம் மத்திய சிறையில் கள்ளச்சாராய ஊரல் கண்டுபிடித்துள்ளதாக தவறான தகவலை பரப்பி வருகின்றனர். அதுபோன்று எதுவும் நடக்கவில்லை. சிறையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் கண்காணிப்புகள் உள்ளதால் அதற்கு வாய்ப்பு கிடையாது. பலர் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்று கூறினார். கடந்த 2021 பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் சிவசங்கர் பாபாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து கேளம்பாக்கம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி அளித்த புகாரின் பேரில் சிவசங்கர் பாபா மீது மேலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சிவசங்கர் பாபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவசங்கர் பாபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவி அளித்த புகாரில் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுகிறது என வாதிட்டார். இதையடுத்து மாணவி ஆஸ்திரேலியாவில் இருப்பதால் மின்னஞ்சல் மூலம் அவர் புகார் அளித்துள்ளார். இதனால் மாணவியை காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்த சிபிசிஐடிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மாணவியை ஆஜர்படுத்தும் வரை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 15 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கும் குப்பைகள் மற்றும் கட்டட கழிவுகளை அகற்றி சென்னையை தூய்மையாக பராமரிக்கும் வகையில் மாஸ் கிளீனிங் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் புதுப்பேட்டை கூவம் ஆற்றில் தூய்மை பணியை துவக்கி வைத்தார்.
இந்த திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள், குடிசை மற்றும் வாரிய குடியிருப்பு பகுதிகள், சாலைகள் மற்றும் தெருக்களில் நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கும் குப்பைகள் மற்றும் கட்டட கழிவுகள் உள்ள பகுதிகள் மண்டல வாரியாக கண்டறியப்பட்டு 12 இடங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் புதுப்பேட்டை கூவத்தில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவரே தனது கையில் கையுறை மாட்டி களத்தில் இறங்கி குப்பைகளை நேரடியாக அகற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சென்னையில் டைட்டில் பார்க், ஓஎம்ஆர், ஈசிஆர் உலகத்தரம் வாய்ந்த இடங்கள் மட்டுமல்லாமல் சாதாரண மக்கள் வாழும் இடங்களும் உள்ளன. அங்கு மாஸ் ட்ரெயினிங் திட்டத்தை மேற்கொள்ள அனைத்து பணியாளர்களும் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளோம். தற்போது புதுப்பேட்டை கூவ ஆற்றை ஒட்டியுள்ள நீர்நிலைகளில் கட்டட கழிவுகள், பழைய கார்கள், தெர்மாகோல்கள் உள்ளிட்ட 150 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் எந்த ஒரு இடத்திலும் 15 நாட்களுக்கு மேல் கார் உள்ளிட்ட வாகனம் நிறுத்தி வைத்தால் காவல்துறை மூலம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். புதுப்பேட்டை கூவம் ஆற்றின் கரையில் குப்பை கொட்டுவதை தடுக்க காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த பகுதியில் வைக்கப்படும் சிசிடிவி கேமராக்களை மர்ம நபர்கள் இரவில் உடைத்து விடுகிறார்கள். அந்த செயலை செய்யும் நபர்களை கண்டறிந்து தகுந்த தண்டனை வழங்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். நெல்லை நாங்குநேரியில் 12 வகுப்பு மாணவர் சின்னதுரை சாதி ஆதிக்கம் கொண்ட சக மாணவர்களால் வெட்டப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இனி இத்தகைய சம்பவம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தகுந்த பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழக அரசு ஒரு நபர் ஆணையம் அமைத்துள்ளது. இந்நிலையில் நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சின்னராசு விசாரணை மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மாணவன் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் அவர் நடத்திய முதற்கட்ட விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து அந்த அறிக்கை பள்ளி கல்வித்துறை ஆணையரிடம் தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளி மாணவர்களுடைய சாதிய வன்மம் பரவுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் அதில் கூறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பட்டியலின மாணவர்களுக்கு இழைக்கப்படும் சாதிய கொடுமைகள் மற்றும் அவர்களை விடுதியுடன் கூடிய வேறு பள்ளியில் படிக்க வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரை உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் அந்த விசாரணை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஜெயிலர் படத்தின் ரிலீஸுக்கு முன்பே இமயமலைக்கு சென்ற நடிகர் ரஜினி ரிஷிகேஷில் உள்ள தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்திற்கு சென்றார். அங்குள்ள சன்னியாசிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலுக்கு சென்று அங்கும் வழிபாடு செய்தார். நேற்று இமயமலை பயணத்தை முடித்த ரஜினி தற்போது ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்துள்ளார். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக தான் நடைபெற்றது என கூறப்படுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 23 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட இந்திய பொதுத்துறை வங்கிகளில் 3049 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதன் தேர்வு முறை முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹850. இதனை ஆன்லைன் மூலம் செய்து கொள்ளலாம். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வெறும் ₹175 மற்றும் கட்டணமாக செலுத்தினால் போதும். இதற்கான கல்வி தொகுதி ஆகஸ்ட் 21, 2003 படி ஏதாவது ஒரு துறையில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதன் மாத சம்பளம் ₹41,960 ஆகும். இதன் வயது வரம்பு ஆகஸ்ட் 1, 2023 படி 21 முதல் 30 இருக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் www.ibbs.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆகஸ்ட் 21 விண்ணப்பிக்கலாம். மேலும் இடஒதுக்கீடு மற்றும் இதர தகுதி நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை இந்த இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்த படம் ஜெயிலர். இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்நிலையில் படம் வெளியாகி ஒரு வாரத்தில் 375 கோடிக்கு மேல் வசூலாகி இருப்பதாக சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த படத்தின் வெற்றி விழாவில் இயக்குனர் நெல்சன் உணர்வுபூர்வமாக பேசியுள்ளார்.